இப்போ எங்கள் இந்த ஸ்கூலில் வந்து சரியான பிரச்சனைகள் இருக்கு. பிரின்சிபலை மாற்றணும். என்னென்னா 4 வருஷமாக ஒரு பிள்ளைங்களும் ஒரு காலேஜுக்கோ கேம்பஸுக்கோ எதுக்கும் போகல. ஆனால் இந்த பிரச்சனைனால தான் நாங்கள் இந்த பெற்றோர் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கியிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிச்சு எந்த பதிலும் கிடைக்கல. அதனால தான் ரோட்டுக்கு இறங்கி இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு பிரின்சிபல் அனுப்புனா போதும். வேறு எந்த பிரச்சனை இவ்வளோ நாளைக்கு ஒன்று எந்த ஒரு இது நடைமுறையின் வரல. என்ன ரிஸ்பான்ஸ் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. நாங்கள் எங்களோட பிள்ளைங்களும் இங்கே கல்வி கற்று போட்டிருக்கிறோம். ஆனாலும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு சீரழிவு, இங்கே தான் லவ் பண்ணுறாங்க, இங்கே தான் எல்லாம் செய்கிறாங்க, பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்கிறாங்க. இவங்க ஒழுங்காக இருந்துக்கிட்டு தானே பிள்ளைங்களை குறை சொல்லணும். இவங்க செய்கிறெல்லாம் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூல் கிளாஸ் ரூம் அடைச்சிட்டு அங்கே பெஞ்சு கீழே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குங்கிறாங்க. அப்போ இவங்க செய்கிறது தானே பிள்ளைங்க செய்து. அதனால எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு வேணும். எங்களுக்கு இந்த பிரின்சிபலு, பிரின்சிபல் சார் இருந்த டீச்சர்ஸ் மாதிரி அவ்வளோ பேர் இந்த ஸ்கூலை விட்ட போகணும். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேணும், வேறு டீச்சர்ஸ் மாதிரி தான் வேணும். இன்னத்துக்கு இந்த ஸ்கூலில் ஒன்று ஒரு புள்ள சரி கேம்பஸ்க்கோ இதுக்கும் போகல. இவர் வந்த பிற்பாடு நாங்கள் எங்கே போய், முன்னெல்லாம் பிள்ளைங்க கேம்பஸ் போணுச்சு, காலேஜ் போணுச்சு, எங்கெங்கே போணுச்சு. இப்போ எல்லாம் கல்யாணம் கட்டி தான் பிள்ளைங்க போகுது. பார்த்தா இந்த ஓலவர் செய்துங்க, ஓலவர் செஞ்சுக்கிட்டு 7 லெவலுக்கு போன கைக்கு இன்னொருத்தவனை கூட்டிக்கிட்டு போகுதுங்க. அப்போ எங்களுக்கு வந்து இந்த சேர் வேணாவே வேணாம். யார்கிட்ட வேலை தீன்னு மே வகை ஸ்கூலே அபராத காரணமா கார்பெக்ஸ் காலேஜ் கிட்ட அபி மே மே கிட்ட வேலை தீன்னு மே ஸ்கூலே மேம அபராத காரணமா மே மே ஸ்கூலே எவ்வளோ கீழே வளர்ந்த பீல ஒக்க மே நாஸ்தி வேலை தீன்னு குரு வரைக்கு வேண்டி மங்கித்தானே இது மே ஏம எனக்கொட்ட ஸ்கூல் அம்மா எவண்ட புழுவா அந்த ஸ்கூலிட்ட பேனே இது குடா பால தீன்னு ஏக ஏந்தா அபி பாட்ட வேலை தீனே ஏக வந்து விசுந்துமா கரண்டோ நீங்க அபி இல்லானே பிரின்சிபலுக்கு எப்பா கீழே தமக்கு ஓ தினந்தில தீனே தாம மே வேணத்துரு உத்தரையாக்குனே மட்டும் இல்லை மற்ற எல்லா சேருமே வேணாம். ஸ்கூல் முன்னே இருந்ததோட ஒழுங்கு குறவு, சுற்றி சுகாதார வசதி குறவு, ஸ்கூலை ஸ்கூல் பாடசாலைக்கு மட்டும் பயன்படுத்திக்கல, இவங்களுக்கு தேவையான வசதி அவ்வளவுக்குமே ஸ்கூலில் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த பெரிய சொத்து மாதிரி ஒன்று இந்த ஸ்கூல் இதை அழிச்சிக்க நாங்கள் விரும்பலை. எங்கள் பிள்ளைக்கு எல்லாட்டும் வரலாறு இங்கே தான் இருக்குது. வரலாறை நோண்டி வீணாக்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு இடத்துலேருந்து சேர்மாரை வர வேலைக்கில் மொத்தத்தில் எல்லா சேர்மாரும் இந்த ஸ்கூலை விட்டு போகணும். ஸ்கூலுன்னா ஸ்கூல் முறையில் இருக்கணும். வீட்டில் உள்ள அவ்வளோ சலுகை இங்கே நடத்துறதுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு இடம் தரல. 450 அவ்வளோ பிள்ளைங்களும் நல்ல இடத்துக்கு போகணுன்னு தான் இவ்வளோ பேரண்ட்ஸும் இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து நிற்கிற மொழியோ எங்கள் மாதிரி எங்கள் பிள்ளைக்கு வீணாக போடக்கூடாது. அவங்களோட சுகாதாரத்தை கொண்டாந்து இங்கே நாங்கள் ஸ்கூலில் நடத்துறதுக்கு விரும்பலை. சார் மே ஸ்கூலு காபாஸ்ட் ஸ்கூலு மேக்கிற பிரச்சனத்தின் சார் மே டீச்சராகி தத்தையே அறியினார் சார் எம்எக்கனாமி மேலமாய் கொண்டோள்னேன்.